பிக்கு தங்களுக்கு ஓலையில் என்ன எழுதியிருந்தார் என்று மகேந்திரர் புலிகேசியிடம் கேட்டது வரை முந்தைய பதிவில் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியை இப்போது பார்ப்போம். அவருடைய யாத்திரை விவரங்களை எனக்கு அவ்வப்போது தெரிவிக்கும்படி நான் அவரிடம் கேட்டுக்கொண்டிருந்தேன். அதன்படியே அவர் எழுதி கொண்டு வந்தார். ஆயனரை போன்ற மகாசிற்பியும் சிவகாமியை போன்ற நடனக்கலாராணியும் இந்த பரதகண்டத்தில் வேறு எங்கும் இல்லை என்று ஒரு தடவை எழுதியிருந்தார் என்றார் புலிகேசி. நாகநந்திபிக்கு நல்ல ரசிகர் போலிருக்கிறது. அவர் இப்போது எங்கேயோ என்று கேட்டார் மகேந்திரர். அதுதான் தெரியவில்லை. ஒருவேளை உங்களுக்கு தெரிந்திருக்கலாம் என்று நினைத்தேன் என்றார் புலிகேசி. அதை கேட்டு மகேந்திரர் மௌனமாயிருந்தார். நாட்டிலிருந்த பிக்குக்களையெல்லாம் ஒற்றர்கள் என்று நீங்கள் பிடித்து சிறைப்படுத்தியதாக கேள்விப்பட்டேன். ஒருவேளை நாகநந்தி பிக்குவையும் ஒற்றர் என்று சந்தேகித்து சிறைப்படுத்தி விட்டீர்களோ என்னவோ என்றார் புலிகேசி. மேற்படி சம்பாஷணை நடந்து கொண்டிருக்கையில் சிவகாமியின் கண்கள் கரகோஷம் செய்து ஆரவாரித்துக் கொண்டிருந்த சபையோரின் மலர்ந்த முகங்களை பார்த்த வண்ணம் சுற்றி கொண்டு வந்து மகேந்திர பல்லவரின் உற்சாகம் ததும்பும் முகத்தை பார்த்துவிட்டு அடுத்தாற்போல் வாதாபி சக்கரவர்த்தியின் கிளர்ச்சி கொண்ட முகத்தில் வந்து நின்றன. அவ்விதம் நின்றதும் சிவகாமியின் உள்ளத்தில் இத்தனை நேரமும் படர்ந்து வேதனை செய்து கொண்டிருந்த மாயத்திரை பளிச்சென்று விலகிற்று. நிழலாயிருந்த ஞாபகம் தெளிந்து உருவெடுத்து மணக்கன் முன்னால் நின்றது. ஆ, அந்த முகம் அப்படியும் இருக்க முடியுமா? இரு மனிதருக்குள் அத்தகைய முகவற்றுமை சாத்தியமா? அல்லது இருவரும் ஒருவர்தானா? மகேந்திர சக்கரவர்த்தி பலவித மாறுவேஷங்கள் போட்டுக்கொண்டு திரிவதுண்டல்லவா? அதுபோலவே வாதாபி சக்கரவர்த்தியும் நாகநந்திபிக்குவாக தென்னாட்டில் உலவிக் கொண்டிருந்தாரா? இத்தகைய எண்ணங்களில் சிவகாமியின் உள்ளம் குழம்பிக் கொண்டிருந்த போதே மகேந்திர பல்லவர் நடனத்தை முடித்துவிடலாம் என்று ஆயனருக்கு சமிக்ஞை செய்தார். நடனக்கலையின் அதிதெய்வமும் தமிழ்நாட்டின் தனிப்பெருந்தெய்வமுமான ஸ்ரீ நடராஜமூர்த்தி தில்லைப்பதியில் ஆடிய ஆனந்த நடனத்தை வர்ணிக்கும் பாடலோடும் அதற்குரிய நடன அபிநயத்துடனும் அன்றைய நடனவினையை முடிவுற்றது. இம்மாதிரி ஒரு நடனம் இதற்கு முன்னால் நடந்ததில்லை, இனிமேல் நடக்கப்போவதும் இல்லை என்று அம்மகாசபையில் கூடியிருந்த ரசிகர்கள் ஏகமனதாக அபிப்பிராயப்பட்டார்கள். மகேந்திர பல்லவர் மீண்டும் சமிக்ஞை செய்ததன் பேரில் ஆயனரும் சிவகாமியும் இரு சக்கரவர்த்திகளும் அமர்ந்திருந்த சிம்மாசனங்களுக்கருகே சென்று வணங்கி நின்றார்கள். மகேந்திர பல்லவர் ஆயனரை பார்த்து, ஆயனரே, முந்தடவை இதே இடத்தில் சிவகாமியின் அரங்கேற்றம் நடந்து கொண்டிருந்த போது இடையிலே தடைபட்டதல்லவா? அந்த தடைக்கு காரணமான வாதாபி சக்கரவர்த்தியே இங்கு இன்று வீற்றிருந்து உமது குமாரியின் அற்புத நடனத்தை பார்த்து கழித்தார் என்று கூறிவிட்டு சிவகாமியை பார்த்து, அம்மா சிவகாமி, வாதாபி சக்கரவர்த்தி உன்னுடைய நடனக்கலைத் திறமையில் ஒரே அடியாக மயங்கிப் போய்விட்டார். உன்னையும் உன் தகப்பனாரையும் தம்முடன் வாதாபிக்கு அனுப்பி வைக்கும்படி கேட்கிறார். உனக்கு போக சம்மதமா என்று வினவினார். உடனே சிவகாமி கோபத்தினால் தன்னடக்கத்தை இழந்து, பிரபு, இந்த ஏழைப்பெண் இந்த தேசத்தில் இருப்பதே தங்களுக்கு பிடிக்கவில்லையா என்றாள். இம்மொழிகள் ஆயனருக்கும் இன்னும் பக்கத்தில் நின்றவர்களுக்கும் வியப்பையும் பயத்தையும் அளித்தன. ஆனால் மகேந்திர பல்லவரின் முகத்தில் மட்டும் புன்னகைதான் தவழ்ந்தது. அவர் வாதாபி சக்கரவர்த்தியை பார்த்து, சத்யாச்சிரயா, பார்த்தீர்களா? சாட்டையினால் அடித்து நடனமாடச் சொல்லும் நாட்டுக்கு கலைஞர்கள் போக விரும்புவார்களா என்றார். அப்போது புலிகேசியின் முகம் கருத்ததையும் அவருடைய கண்களில் கனல் எழுந்ததையும் மகேந்திரர் கவனியாமல், அம்மா சிவகாமி, உன்னை நாட்டை விட்டு துரத்த நான் விரும்பவில்லை. இந்த நகரத்தை விட்டு உங்களை போகச் சொல்லவே எனக்கு இஷ்டமில்லை. ஆயனரே, இன்று இவ்வளவு அற்புதமான நடனம் ஆடிய சிவகாமிக்கு நான் பரிசுகள் கொடுக்க வேண்டும். அதுவரை சில தினங்கள் நீங்கள் நகரிலேயே இருக்க வேண்டும். கமலியின் வீட்டில் போய் இருங்கள். கமலியும் சிவகாமியை பார்க்க ஆவலாயிருக்கிறாள். பின்னர் அங்கு நான் வந்து உங்களுடன் சாவகாசமாக பேசுகிறேன் என்றார். மறுநாள் காஞ்சி நகரில் மீண்டும் ஒரு பெரிய கொண்டாட்டம். அன்று வாதாபி சக்கரவர்த்தி புலிகேசி காஞ்சியிலிருந்து புறப்படுவதாக ஏற்பாடாகியிருந்தது. புறப்படுவதற்கு முன்னால் இன்னொரு தடவை காஞ்சி மாநகரை நன்றாய் பார்க்க வேண்டும் என்று புலிகேசி விரும்பினார். எனவே இரு சக்கரவர்த்திகளும் பட்டத்து யானை மீது அமர்ந்து நகர்வலம் கிளம்பினார்கள். இந்த வைபவத்தை முன்னிட்டு காஞ்சி நகரம் ஒன்று மிக சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. ஸ்திரீகளும் புருஷர்களும் அழகிய ஆடையாபரணங்கள் பூண்டு தெருவோரங்களில் கும்பலாக நின்று கொண்டிருந்தார்கள். ஆங்காங்கே பலவகை வாத்தியங்கள் முழங்கிக் கொண்டிருந்தன. உப்பரிகை மேல் மாடங்களிலிருந்து இரு சக்கரவர்த்திகளும் அமர்ந்து சென்ற பட்டத்து யானை மீது மலர்மாறி பொழிந்து கொண்டிருந்தது. காஞ்சி மாநகரின் அழகிய விசாலமான வீதிகளையும் மாட மாளிகைகளையும் கோவில்களையும் கோபுரங்களையும் சிற்பசித்திர மண்டபங்களையும் நடனரங்கங்களையும் புத்தவிகாரங்களையும் சமணாலயங்களையும் எவ்வளவுதான் பார்த்தாலும் புலிகேசிக்கு அலுப்பு ஏற்பட்டதாக தெரியவில்லை. திடீரென்றவர், நான் பார்வையை மகாகவி என்று நினைத்துக் கொண்டிருந்தேன், ஆனால் அவர் எவ்வளவு மட்டமான கவி என்பது இப்போதுதான் தெரிகிறது என்றார். அதென்ன அப்படி சொல்லுகிறீர்கள்? பார்வையின் கிராதார்ஜினியம் எவ்வளவு அழகான காவியம்! தாங்கள் படித்திருக்கிறீர்கள் அல்லவா என்றார் மகேந்திர பல்லவர். ஆ, இந்த கவிகள் மலையையும் காட்டையும் மழையையும் மேகத்தையும் வர்ணிக்கச் சொன்னால் வர்ணிப்பார்கள். ஆனால் இந்த மாதிரி ஒரு நகரத்தை வர்ணிக்கச் சொன்னால் அப்போது அவர்களுடைய சாமர்த்தியமெல்லாம் எங்கோ போய்விடுகிறது. பாரவி இந்த நகரத்தை பற்றி எனக்கு எழுதிய வர்ணனையெல்லாம் இதன் உண்மை சிறப்பில் கால் பங்கு கூட வராது. பல்லவேந்திரா, நான் ஒன்று சொல்லுகிறேன், கேட்கிறீர்களா? நாம் இருவரும் ஒரு பரிவர்த்தனை செய்து கொள்வோம்.
நர்மதையிலிருந்து துங்கபத்திரை வரை பறந்து கிடக்கும் என்னுடைய சாம்ராஜ்யம் முழுவதையும் எடுத்துக்கொண்டு அதற்கு மாற்றாக இந்த காஞ்சிநகரை மட்டும் எனக்கு கொடுங்கள் என்றார் வாதாபி அரசர். மன்னர் மன்னா, திவ்யமாக இந்த காஞ்சிநகரை எடுத்துக் கொள்ளுங்கள். ஆனால் அதற்கு மாறாக உங்கள் ராஜ்யம் முழுவதையும் எனக்கு கொடுக்க வேண்டாம். அஜந்தா மலையையும் அதன் குகைகளையும் மட்டும் கொடுத்தால் போதும். கல்லினாலும் சுண்ணாம்பினாலும் மண்ணினாலும் மரத்தினாலும் கட்டிய இந்த மாநகரின் கட்டிடங்கள் எல்லாம் ஒரு காலத்தில் இடிந்து தகர்ந்து போனாலும் போகலாம். ஆனால் அஜந்தா மலைக்குகளில் எழுதிய அழியா வர்ணச்சித்திரங்கள் நீடூழி காலம் இருக்கும். சாளுக்கியகுல சிரேஷ்டரே, தங்களுக்கு ஒரு சமாச்சாரம் தெரியுமா? நேற்று நடனமாடினாளே சிவகாமி, அவளிடம் வாதாபிக்குப் போகிறாயா என்று நான் கேட்டதும் அவள் அவ்வளவு மனத்தாங்களுடன் பேசினாள் அல்லவா? நீங்கள் மட்டும் அவள் தந்தை ஆயனரிடம் அஜந்தாவை பற்றி ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியதுதான். உங்களுடன் வந்தால் அஜந்தா வர்ணரகசியத்தை தெரியப்படுத்துவதாக சொல்ல வேண்டியதுதான். உடனே உங்களுடன் அவர் புறப்பட்டு வர ஆயத்தமாகி விடுவார் என்றார் மகேந்திர பல்லவர். அப்படியா? ஆயன சிற்பிக்கு அஜந்தா வர்ண விஷயத்தில் அவ்வளவு அக்கறையா என்று புலிகேசி கேட்டபோது ஏதோ பழைய நினைவு வந்தவரைப் போல அவருடைய கண்களில் சிந்தனைக்குறி தோன்றியது. ஆமாம் ஆமாம், அஜந்தா வர்ணரகசியத்தை தெரிந்து கொண்டு வருவதற்காக ஆயனர் தூதுகூட அனுப்பினாரே, அது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? ஆஹா, அந்த ஓலையை படிக்கக் கேட்டபோது நீங்கள் எப்படி திகைத்தீர்கள் என்று கூறிவிட்டு மகேந்திர பல்லவர் கலகலவென்று நகைத்தார். விதி விதி என்று சொல்வார்களே, அந்த விதியானது அப்போது மகேந்திர பல்லவரின் நாவிலே வந்து உட்கார்ந்து கொண்டது. அது காரணமாக மகா மேதாவியும் தீர்க்க திருஷ்டி உள்ளவரும் சாணக்கிய சாகசத்தில் இணையற்றவருமான அந்த பல்லவ சிரேஷ்டர் நாவினடக்கத்தை இழந்தார். யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்குப்பட்டு என்னும் பொய்யாமொழி புலவரின் வாக்கை நன்கறிந்தவராயினும் அச்சமயம் அதை அவர் மறந்துவிட்டார். அவருடைய இதயந்திரங்கத்திற்குள்ளே கடந்த ரகசியங்கள் ஒவ்வொன்றாய் வெளிவரலாயின. மகேந்திர பல்லவரின் கடைசி வார்த்தைகள் புலிகேசியின் உடம்பில் ஏக காலத்தில் பல தேள்கள் கொட்டியது போன்ற உணர்ச்சியை உண்டாக்கியதாக தோன்றியது. சத்ருமல்லா, எதை பற்றி சொல்லுகிறீர்கள்? உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டுவிட்டு பாம்பு சீறுவதைப் போல் பெருமூச்சு விட்டார் புலிகேசி. மகேந்திர பல்லவர் மறுபடியும் நகைத்து, ஆமாம், அந்த காட்சியை நினைத்தால் எனக்கு இன்னமும் சிரிப்பு சிரிப்பாய் வருகிறது. வடவெண்ணெய் நதியை நீங்கள் நெருங்கிவிட்டீர்கள். முதலில் ஒரு தூதன் ஓலை கொண்டு வந்து கொடுக்கிறான். அதிலே நீங்கள் எதிர்பாராத விதமாய் ஏதோ எழுதியிருக்கிறது. உடனே உங்களுக்கு கோபம் கோபமாய் வருகிறது. அந்த சமயத்தில் ஒரு இளம்பிள்ளையை சிறைப்படுத்திக் கொண்டு வருகிறார்கள். அவனிடமும் ஒரு ஓலை இருக்கிறது. அதை படித்தால் பூஜை வேளையில் கரடியை விடுவது போல் அஜந்தா வர்ணரகசியத்தை பற்றி கேட்டிருக்கிறது. அப்போது உங்களுடைய முகத்தை பார்க்க வேண்டுமே. அதிர்ஷ்டவசத்தினால் அந்த பிள்ளையாண்டானை உடனே சிரச்சேதம் பண்ணச் சொல்லாமல் நாகார்ஜுனமலைக்கு அனுப்பச் செய்தீர்கள் என்றார். விசித்திர சித்திரே, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? கிட்ட இருந்து பார்த்தது போல் சொல்கிறீர்களே என்று பல்லை கடித்துக் கொண்டு கேட்டார் புலிகேசி. கிட்ட இருந்து பார்த்ததால் தான் தெரிந்தது என்றார் மகேந்திர பல்லவர். புலிகேசி மகேந்திரரின் முகத்தை உற்று பார்த்துவிட்டு, ஆ, அப்படியானால் அந்த வஜ்ரபாக என்கிற தூதன் தாங்கள்தானாக்கும் என்றார். ஆம், அடியேன்தான் என்றார் மகேந்திர பல்லவர். என் மனதை குழப்பிக் கொண்டிருந்த பல மர்மங்களில் ஒன்று வெளியாகிவிட்டது. மீதமுள்ள மர்மங்களையும் கண்டுபிடிப்பதில் இனிமேல் கஷ்டமே இராது என்று புலிகேசி மெல்லிய குரலில் தமக்குத்தாமே சொல்லிக் கொண்டார். பிறகு உரத்த குரலில், அப்படியானால் வஜ்ரபாக கொண்டு வந்த அந்த ஓலை என்று கேட்டார். தூதனையே சிருஷ்டி செய்தவனுக்கு ஓலையை சிருஷ்டி செய்வதுதானா பெரிய காரியம் என்றார் மகேந்திர பல்லவர். இல்லை இல்லை, காஞ்சி மகேந்திர பல்லவருக்கு எதுவுமே பெரிய காரியமில்லை. ஐயா, இப்போதாவது எனக்கு சொல்லலாம் அல்லவா எது நிஜ ஓலை எது பொய் ஓலை என்று கேட்டார் புலிகேசி. சத்யாச்சிரயா, அந்த பிள்ளை முதலில் கொண்டு வந்த நிஜமான ஓலை மட்டும் உங்களிடம் அப்போது வந்திருந்தால் இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த காஞ்சி நகரின் வீதிகளில் பட்டத்து யானையின் மீது அமர்ந்து ஊர்வலம் வந்து கொண்டிருக்க மாட்டோம். ஊர்வலம் வருவதற்கு வீதியே இராது, காஞ்சி நகரமும் இராது. வைஜெயந்தி அடைந்த கதியை காஞ்சியும் அடைந்திருக்கும். நண்பரே, இப்போது நீங்களும் உண்மையை சொல்லுங்கள். இந்த அழகான நகரை அடியோடு அழித்துவிடும் எண்ணம் அப்போது உங்கள் உள்ளத்தில் இருக்கவில்லையா என்று கேட்டார் மகேந்திரர். புலிகேசி தன் மனதிற்குள், அப்போது அவ்வளவாக இல்லை, ஆனால் இப்போது இந்த நகரை எரித்து பொசுக்கி சாம்பலாக்கிவிட வேண்டும் என்று தோன்றுகிறது என்று எண்ணிக்கொண்டார். பிறகவர் மகேந்திரரை பார்த்து, பல்லவேந்திரா, முதல் ஓலையில் அதாவது நிஜ ஓலையில் என்ன எழுதியிருந்தது என்று கேட்டார். வேறொன்றும் இல்லை, பாகப்பிரிவினைதான் செய்திருந்தது. பல்லவ சாம்ராஜ்யத்தையும் காஞ்சி சுந்தரியையும் நீ எடுத்துக்கொள், நடனகலாராணி சிவகாமியை மட்டும் எனக்கு கொடுத்துவிடு என்று பிக்கு உங்களை கேட்டிருந்தார் என்றார் மகேந்திர பல்லவர். இதை கேட்ட வாதாபி சக்கரவர்த்தி சிறிது நேரம் யோசனையில் ஆழ்ந்துவிட்டு, காஞ்சி சுந்தரியை கைப்பற்றுவது அவ்வளவு சுலபமான காரியமா என்றார். நண்பரே, அந்த ஓலையில் எழுதியிருந்தபடி நீங்கள் நேரே காஞ்சிக்கு வந்திருந்தால் அது சுலபமாகத்தான் இருந்திருக்கும். அப்போது இந்த காஞ்சிக்கோட்டை வாசல்களின் கதவுகள் உங்கள் யானைப்படையில் ஒரு யானையின் மோதலுக்கு கூட ஈடுகொடுத்து நின்றிருக்க முடியாது என்றார் மகேந்திர பல்லவர். அதை கேட்டு புலிகேசியின் உள்ளத்தில் பல தீமலைகள் ஏக காலத்தில் நெருப்பை கக்க ஆரம்பித்தன. மகேந்திரரை ஏறிட்டு நோக்கி, பல்லவேந்திரா, அர்த்த சாஸ்திரத்தை எழுதிய கௌடில்யர் உங்களிடம் பிச்சை வாங்க வேண்டுமென்றார். எங்கள் தென்னாட்டிலும் ஒரு பிரபல ராஜதந்திரி உண்டு. அவர் பெயர் திருவள்ளுவர். அந்த பெரியார் எழுதிய பொருளதிகார நூலை
உங்களுக்கு பரிசளிக்க வேண்டும் என்று எனக்கு விருப்பம். ஆனால் எங்கள் செந்தமிழ் மொழியை இன்னும் நீங்கள் நன்றாய் பயிலவில்லையே என்றார் சத்ருமல்லர். பிறகு அவர், நண்பரே, போனதெல்லாம் போயிற்று. அதையெல்லாம் பூர்வஜன்ம அனுபவமாக நினைத்து மறந்துவிடுங்கள். இந்த 10 தினங்களில் நீங்களும் நானும் அத்தியந்த சிநேகிதர்களாகிவிட்டோம். உங்களை நான் அறிந்து கொண்டேன், என்னையும் நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். உங்களுடைய படையெடுப்பை தடுப்பதற்கு நான் கையாண்ட தந்திரங்களையெல்லாம் என் மனதிற்குள் வைத்திருப்பது சிநேக துரோகம் என்றுதான் அவற்றை உங்களுக்கு சொன்னேன். இனிமேல் நமது சிநேகத்திற்கு எவ்வித தடங்களும் இல்லை. நம் இருவருடைய ஆயுளும் உள்ளவரையில் நாம் இனிமேல் சிநேகிதர்கள்தான். என் ஆயுட்காலத்தில் தங்களுக்கு விரோதமாக இனி நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். தாங்களும் அப்படித்தானே என்று மகேந்திர பல்லவர் உண்மையான உள்ள நிகழ்ச்சியுடன் கேட்டார். சத்ருமல்லா, அதை பற்றி கேட்க வேண்டுமா என்றார் வாதாபி சக்கரவர்த்தி. நகர்வலமெல்லாம் முடிந்து பட்டத்து யானை காஞ்சியின் வடக்கு கோட்டை வாசலண்டை வந்து நின்றது. இரு சக்கரவர்த்திகளும் பிரிய வேண்டிய சமயம் வந்தது. யானையின் மீதிருந்தவர்கள் பூமியில் இறங்கி ஒருவரையொருவர் ஆலிங்கனம் செய்து கொண்டார்கள். பல்லவேந்திரா, உங்கள் நகருக்கு விருந்தினனாக வந்ததில் எனக்கு எவ்வளவோ சந்தோஷம். இங்கு நான் அபூர்வமான காட்சிகளைக் கண்டேன், அபூர்வமான விஷயங்களை கேட்டேன். ஆனால் தங்கள் வீரப்புதல்வன் மாமல்லனை பார்க்காமல் திரும்பிப் போவதிலேதான் கொஞ்சம் வருத்தம் என்றார் புலிகேசி. ஆம், மாமலனையும் பார்க்கவில்லை, உங்களுக்கு முதலில் ஓலை கொண்டு வந்த வாலிபனையும் நீங்கள் பார்க்கவில்லை. நாகநந்தி பல்லவராஜ்யத்திற்கு பெரியதொரு உபகாரம் செய்தார். சிறந்த வீரத்தளபதி ஒருவனை அளித்தார் என்று மகேந்திரர் கூறி வருகையில் புலிகேசி குறுக்கிட்டு, ஆமாம், தளபதி பரஞ்சோதியை பாராததிலும் எனக்கு ஏமாற்றந்தான். அவர்கள் இருவரும் எங்கே என்பதை இன்னும் தாங்கள் சொல்லவில்லையே என்றார். பாண்டிய மன்னனை வழியனுப்ப அவர்கள் போயிருக்கிறார்கள். இன்றைக்கு காலையிலேதான் செய்தி வந்தது. பாண்டியனை கீழை சோழ நாட்டின் எல்லை வரையில் கொண்டு போய் விட்டுவிட்டார்களாம் என்றார் மகேந்திர பல்லவர். ஆஹா, நினைத்தேன், ஏதோ பாண்டியனுக்கு நீங்கள் சம்பந்தியாகப் போவதாக ஒரு வதந்தி இருந்ததே என்றார் புலிகேசி. சம்பந்தி உபசாரம் செய்வதற்குத்தான் மாமல்லனும் பரஞ்சோதியும் போனார்கள் என்று கூறி மகேந்திர பல்லவர் நகைத்தார். விசித்திர சித்தரே, போய் வருகிறேன். போவதற்கு முன்னால் கடைசியாக ஒரு வார்த்தை கேட்கிறேன். நாகநந்திபிக்கு யார் என்பது உங்களுக்கு தெரியுமா என்று புலிகேசி கேட்க, உத்தேசமாக தெரியும் என்று மகேந்திர பல்லவர் கூறி வாதாபி சக்கரவர்த்தியின் காதோடு ஏதோ கூறினார். ஆ, உங்களுக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை. அப்படி தெரிந்திருக்கும் போது அவரை நீங்கள் விடுதலை செய்து என்னுடன் அனுப்பப் போவதில்லையா என்று புலிகேசி ஆங்காரமான குரலில் கேட்டார். சக்கரவர்த்தி கோரினால் அவ்விதமே செய்ய தடையில்லை என்றார் மகேந்திர பல்லவர். வாதாபி சாளுக்கிய குலத்தார் யாரிடமும் எந்த கோரிக்கையும் செய்து கொள்வதில்லை என்று புலிகேசி கம்பீரமாய் கூறினார். காஞ்சி பல்லவ குலத்தினர் யாருக்கும் கோராத வரத்தை கொடுப்பதில்லை என்றார் மகேந்திர பல்லவர். பல்லவேந்திரா, போய் வருகிறேன் என்றார் புலிகேசி. சத்யாச்சிரயா, ஞாபகம் இருக்கட்டும் என்றார் மகேந்திர பல்லவர். ஒரு நாளும் மறக்க மாட்டேன் என்றார் வாதாபி மன்னர். இது ஒருபுறம் இருக்க, ஏறக்குறைய 1.5 ஆண்டு காலம் பிரிந்திருந்த பிறகு சிவகாமியும் கமலியும் சந்தித்த போது அந்த இளம் பிரயாயத் தோழிகளுக்கு ஏற்பட்ட உள்ள கிளர்ச்சியானது விவரிக்க முடியாததா இருந்தது. அவர்கள் ஒருவரை ஒருவர் தழுவிக் கொண்டார்கள். ஒருவருடைய தலையை ஒருவர் தோளில் வைத்துக் கொண்டு கண்ணீர் விட்டார்கள். விம்மி எழுதார்கள். திடீரென்று சிரித்தார்கள். ஒருவரை ஒருவர் வாழ்த்திக் கொண்டார்கள். உடனே வைது கொண்டார்கள். இருவரும் ஏக காலத்தில் பேச முயன்றார்கள். பிறகு இருவரும் சேர்ந்தாற்போல் மௌனமாயிருந்தார்கள். அந்த 1.5 வருடத்திற்குள் இருவருடைய வாழ்க்கையிலும் எத்தனை எத்தனையோ முக்கிய சம்பவங்கள் நிகழ்ந்திருந்தன. அவற்றில் எதை முதலில் சொல்வது, எதை அப்புறம் சொல்வது என்று நிர்ணயிக்க முடியாமல் தவித்தார்கள். அந்த பிரச்சனையை அவர்களுக்காக சின்னக்கண்ணன் தீர்த்து வைத்தான். தொட்டிலில் படுத்து தூங்கிக் கொண்டிருந்த குழந்தை தான் விழித்துக் கொண்டு விட்டதை ஒரு கூச்சல் மூலம் தெரியப்படுத்தியதும் கமலி ஓடிப்போய் குழந்தையை கையில் எடுத்துக் கொண்டு வந்தாள். சிவகாமி சின்னக்கண்ணனைக் கண்டதும் சற்று நேரம் திகைத்துப் போய் பார்த்தது பார்த்தபடி நின்றாள். வெளிப்படையில் அவள் ஸ்தம்பித்து நின்றாளே தவிர அவளுடைய உடம்பின் ஒவ்வொரு அணுவும் அப்போது துடித்தது. அவளுடைய இதயாந்தரங்கத்தின் ஆழத்திலிருந்து இதுவரை அவளுக்கே தெரியாமல் மறைந்து கிடந்த ஏதோ ஒரு உணர்ச்சி பொங்கி வந்து மளமளவென்று பெருகி அவளையே முழுவதும் மூழ்கடித்து விட்டது போல் இருந்தது. ஏனடி இவ்விதம் ஜடமாக நிற்கிறாய்? சின்னக்கண்ணன் உன்னை என்ன செய்தான்? இவன் பேரில் உனக்கென்ன கோபம் என்று கமலி கேட்டதும் சிவகாமி இந்த பூவுலகத்திற்கு வந்தாள். கமலி, இவன் யாரடி? எங்கிருந்து வந்தான்? எப்போது வந்தான்? என்னிடம் வருவானா என்று சிவகாமி குழறி குழறி பேசிக்கொண்டே இரு கைகளையும் நீட்ட குழந்தையும் சிவகாமியின் முகத்தை தன் அகன்ற கண்கள் இன்னும் அகலமாக விரியும்படி பார்த்து கொண்டே அவளிடம் போவதற்காக கைகளையும் கால்களையும் ஆட்டிக்கொண்டு பிரயத்தனப்பட்டது. உன்னிடம் வருவானா என்றா கேட்கிறாய்? அதற்குள் என்னவோ மாயப்பொடி போட்டுவிட்டாயே. கள்ளி, மாமல்லருக்கு போட்ட மாயப்பொடியில் கொஞ்சம் மிச்சமல்லாமல் போகுமா என்று சொல்லி சிரித்துக்கொண்டே கமலி குழந்தையை சிவகாமியிடம் கொடுத்தாள். மாமல்லரை பற்றி குறிப்பிட்டதும் சிவகாமிக்கு குதூகலத்தையும் நாணத்தையும் ஒருங்கே அளித்தது. அவள் குழந்தையை கையில் வாங்கி மூக்கும் விழியும் கண்ணமும் கதுப்புமாயிருந்த அதன் முகத்தை பார்த்து கொண்டே, ஆமாமடியம்மா, ஆமாம், நீ கண்ணனுக்கு போட்ட மாயப்பொடியில் கொஞ்சம் மீத்திக் கொடுத்ததுதானே நான் மாமல்லருக்கு போட்டேன். பார், அப்படியே அப்பாவின் முகத்தை உரித்து வைத்தது போல் இருக்கிறது. கமலி, இவன் அப்பா எங்கே என்று சிவகாமி கேட்க, இது என்ன கேள்வி? மாமல்லர் எங்கே இருக்கிறாரோ அங்கேதான் இவன் அப்பா இருப்பார் என்றாள் கமலி. ஓஹோ,
அப்படியானால் அண்ணனும் இன்று அரண்மனையில்தான் இருந்தாரா? சபையில் என்னுடைய நாட்டியத்தை பார்த்திருப்பாரல்லவா? நீ ஏனடி வரவில்லை என்று சிவகாமி கேட்டதும் என்ன தங்கச்சி உளறுகிறாய்? உன் அண்ணனாவது நாட்டியம் பார்க்கவாவது? உனக்கு தெரியாதா என்ன? மாமல்லர்தான் தெற்கே பாண்டியனோடு சண்டை போடுவதற்குப் போயிருக்கிறாரே என்றாள் கமலி. இதை கேட்டதும் சிவகாமிக்கு ஏற்பட்ட அதிர்ச்சியில் தன் மடியில் இருந்த குழந்தையை கூட மறந்துவிட்டு எழுந்தாள். குழந்தை தரையில் பொத்தென்று விழுந்து வீரென்று கத்திற்று. கமலி அலறும் குரலில், அடி பாவி, ஏனடி குழந்தையை கீழே ஓட்டாய்? நீ நாசமாய்ப் போக, உன்னை புலிகேசி கொண்டு போக என்றெல்லாம் திட்டிக்கொண்டே சின்னக்கண்ணனை எடுத்து மார்போடு அணைத்து இப்படியும் அப்படியும் ஆட்டிக்கொண்டே வேண்டாமடா கண்ணே வேண்டாம் என்று சமாதானப்படுத்தினாள். குழந்தை மீண்டும் மீண்டும் வீறிட்டு அழுதவண்ணம் இருக்கவே கமலி கோபம் கொண்டு, அடே, வாயை மூடுகிறாயா அல்லது புலிகேசியை வந்து உன்னை பிடித்துக் கொண்டு போகச் சொல்லட்டுமா என்றாள். குழந்தை அதிகமாக அழுதால் இந்த மாதிரி புலிகேசியின் பெயரை சொல்லி பயமுறுத்துவது வழக்கமாயிருந்தது. அதனால்தான் சிவகாமியையும் கமலி மேற்கண்டவாறு சபித்தாள். இதன் தொடர்ச்சியாக என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை அடுத்த பதிவில் பார்ப்போம். கதையரசன் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அதோடு இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், பிறருக்கும் பகிருங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் சதீஷ்ராஜ். நன்றி, வணக்கம்.